கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. தினப்பலன் நிகழ்ச்சி மூலமாக தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 22/2/2017 துர்முகி வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்று ஏகாதசி திதி பூராடம் நட்சத்திரம். அற்புதம் நிறைந்த இந்த நாளில் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண்போம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் அதிகரிக்கும். பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்தவங்க மூலமாக அதிக நன்மைகளும் உறவினர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. தாயாருடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். மாலை நேரத்தில் வந்து எதிர்பாராத ஒரு திடீர் நல்ல செய்தியும் நல்ல வருமானமும் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் பிரார்த்தனை வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மேன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த சூழ்நிலைகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், அதாவது வாழைப்பழ நிறம். ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தன வரவு ஓரளவு தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. மனசில் வந்து இனம் புரியாத உற்சாகமும் இருந்துக்கிட்டு இருக்கும். ஓரளவு, அதாவது சந்திராஷ்டம தினம் இன்றும் நீடிக்கிறதுனால உங்களுக்கு அவ்வப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மட்டும்தான் வந்து போகும். பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனலாபம் மதியத்துக்கு மேலே வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்குது அப்படிங்கிறத விட நிச்சயமாக இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னைக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தில் வந்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மனைவியுடைய மனசில் வந்து லேசாக, அதாவது சிறிது விதண்டாவாதமான ஒரு சூழ்நிலை ஆரம்பித்து அதுக்கப்புறம் நல்ல முடிவு வரக்கூடிய நல்ல ஒரு மரியாதை வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நாளில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்ட கால சூழ்நிலைகளை போக்கக்கூடிய அற்புத அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து தேவையான செலவுகள் வந்து முக்கியமான வகையில் முன்னேற்றம் தர வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். சிந்தனை பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளில் வந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புத திறமைகளும் சூழ்நிலைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். கட்டிட தொழிலில் உள்ளவங்களுக்கு வந்து கைமேல் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பணி உயர்வு கிடைக்கிது அப்படிங்கிறத விட மேல் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. விளையாட்டுத் துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் மறைந்து ஒரு மன நிறைவு தரக்கூடிய எதிர்பாராத ஒரு வெற்றி அடையக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் இருந்துக்கிட்டு இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து காதல் பயப்படுறவங்களுக்கு இந்த நாளில் வந்து இனம் புரியாத சந்தோஷங்களும் நீங்கள் எண்ணிய
ஒரு விருப்பப்பட்ட நபரை வந்து நீங்கள் சந்தோஷமாக அல்லது அவருடைய மனசில் வந்து நீங்கள் நினச்சி நிற்கிற மாதிரியான வார்த்தைகளும் அதற்குண்டான சூழ்நிலைகளும் அதற்குண்டான வாழ்க்கை அமைப்புகளும் அமையக்கூடிய பாக்கியம் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் நீலம். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டு. பார்ப்பவர்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்று உண்டு. பணவரவு தாராளமாக உண்டு. தனவரவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்கிற அளவுக்கு வெகுமானமும் தனவரமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணி தளர்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. குடும்ப கௌரவம் உயரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பிள்ளைகள் வகையில் பெருமை சேரக்கூடிய பாக்கியமும் இருந்துகிட்டு இருக்குது. நட்சத்திர வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் முழுவதும் நன்மைகளை அதிகமாக சேர்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண் 8, அதிர்ஷ்ட நிறம் செஞ்சிவப்பு. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து மனசில் வந்து உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. உடல் பொலிவு வந்து கூடும். மன தெளிவு அதிகரிக்கும். பண தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது. புதிய முதலீடு செய்வதற்கு இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த கசந்த காலங்கள் மறைந்து உசந்த காலங்களுக்கு உண்டான அற்புதமான சூழ்நிலைகளும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அத்தியாவசிய செலவுகள் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து அதிகபட்ச செலவுகளும் ஆடம்பரமான செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து மிக மிக சிக்கனமாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது. அளவுக்கு அதிகமாக செலவு ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதி தேவதை வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். ஐஸ்வர்ய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கூடுவதற்காகவும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமான விஷயங்களை செஞ்சு காமிச்சு அதில் வந்து உங்களுக்கு உண்டான ஏற்றங்களையும் அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண லாபம் அதிகமாக வரக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொய்வு இல்லாமல் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த நாள் முழுவதும் போயிட்டுருக்கும். வீட்டு தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் வந்து அதாவது நிம்மதியான ஒரு சூழ்நிலை தென்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சுமூகமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். சாந்தமான மனநிலையும் சந்தோஷமான மனநிலையும் அதிகரிக்கிறதுக்காக சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் யோகம் உண்டு. மனைவியின் மனதில் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மாற்றமும் ஏற்றமும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக எந்த திக்கிலும் எதிர்பாராத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் மிகுந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது. பகையாளிகளாகவே இருந்தால் கூட அவங்க மூலமாக கூட பண வரவு தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் பழைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில செலவுகள் அதாவது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால என்னதான் பண தேவைகள் பூர்த்தியானாலும் மன கட்டுப்பாடு அவசியமாக இருந்துகிட்டு இருக்கணும். பணியில் அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக நடந்துக்கிறது இந்த நாளில் வந்து காரிய சித்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல முடிவு தெரியக்கூடிய ஒரு பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கணும். பெரியோர்களை வந்து அனுசரித்து பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது சிறப்பாகவும் உங்களுடைய இந்த நாளுக்கு வந்து பொறுப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வஸ்திர தானம் இந்த நாளில் செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய அற்புதம் மிகுந்த ஒரு நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள்.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் மறைந்து பொருத்தமான வாழ்வு கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பும், விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த பதவிக்கு மேலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டு வேலைக்காக வந்து முயற்சி செஞ்சவங்களுக்கு இந்த நாளில் நல்ல செய்தி வந்து நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்களும், தொழில் துறையில் வந்து இருக்கிற தொழிலே நல்ல முறையில் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நாளில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான சிந்தனை உருவாகி அந்த சிந்தனைகள் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆறுதலாக பேசக்கூடிய ஒவ்வொருவரிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் மனதுக்கு இனிய மனைவியின் அன்பு அதிகரிக்கும். பறவைகளுக்கு உணவதானம் செய்வதன் மூலமாக இந்த நாளில் வந்து உங்களுடைய மனசில் வரக்கூடிய படபடப்பை வந்து அளவான வகையில் வந்து அனுசரித்து போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் அமைச்சுக்கலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவும் தனவரவும் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த நாளில். அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த பாராட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பகைவர் கூட உங்களை, அதாவது எதிரி கூட உங்களை வந்து ஏக்கத்தோடு பாராட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பரமான பொருட்கள், ஆடம்பரமான ஆடை ஆபரண சேர்க்கைகள் சேர்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. புதிய வீடு வாங்கிறதுக்காக முன்பணம் கொடுக்கறது இந்த நாளில் உங்கள் ராசிக்கு வந்து ஏற்றதாக இருந்துகிட்டு இருக்குது. பெரிய, அதாவது மூத்த அதிகாரியின் பாராட்டு இருக்கிற இடத்துல வந்து, பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய அற்புதம் இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனசில் வந்து தேவையில்லாத நேரத்தில் முன்கோபமும் படபடப்பும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த முன்கோபமும் படபடப்பும் தவிர்த்துக்கிறதுக்காக அல்லது அதன் மூலமாக பின் விளைவுகள் ஏதும் வராமல் இருக்கிறதுக்காக பஞ்சபூத வழிபாடு வச்சுக்கிறது உங்களுக்கு அற்புதமாகவும் சிறப்பானதாகவும் பொறுப்பானதாகவும் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளம் காணும் நாள், நலமும் சேர்ந்து காண வேண்டிய அற்புத நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இனம் புரியாத சந்தோஷமும், மற்றவர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை உயரக்கூடிய பாக்கியமும் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. சாதாரணமாக வழக்கமான உணவு கூட இந்த நாளில் வந்து பழக்கம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு ஜீரண கோளாறு அல்லது உடல் உபாதைகள், சிறு சிறு உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு துறையில் உள்ளவர்களுக்கு வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆதாயம் இருந்த நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு, சமூக சேவை செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து ஒரு புதிய மதிப்பும் ஒரு புதிய அடுத்த நிலையை அடையக்கூடிய பாக்கியமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி உங்களுடைய இல்லம் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அரிசி தானம், அதாவது தானிய வகையில் அரிசி தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும். வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கு உரிய கிரகங்கள் சம நிலையில் இருக்கிறதுனால சாதகமான சூழ்நிலைகள், சந்தோஷமான ஒரு மன தெளிவெல்லாம் இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்கும். இனம் புரியாத உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பெற்றோர்கள் வழியில் பெரும் மதிப்பு சேரக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தேவையில்லாத சங்கடங்கள் மறைந்து சந்தோஷங்களும் சமாதானங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நீண்ட நாள் முயற்சி ஒன்று இந்த நாளில் நிறைவேறுது அப்படிங்கிறத விட வெற்றியோடு நிறைவேறக்கூடிய அற்புதம் நிறைந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தவங்க மத்தியில் மதிப்பு கூடுது அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் மதிப்பு கூடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது.
பங்கு தொழிலில் உள்ளவர்களுக்கு வந்து அற்புதமான லாபம் தரக்கூடிய நாளாகவும், பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லை இல்லாத சந்தோஷங்களையும் எதிர்பாராத தன லாபங்களையும் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் முட்செவ்வந்தி. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையும் சுப கிரகங்களுடைய பார்வையும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதி அற்புதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. வீடு தேடி லாபம் வருது அப்படிங்கிறத விட வெற்றியோடு கூடிய லாபம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அசாதாரணமான சூழ்நிலைகள் விலகி நல்ல ஒரு சூழ்நிலைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல உடல் தெளிவு பெறக்கூடிய பாக்கியம் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. எவ்வளவுதான் வீண் வம்புகள் இருந்தாலும் விரோதங்கள் இருந்தாலும் அதுவெல்லாம் தானாகவே விலகக்கூடிய நாளாகவும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம், கேளாத இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. புதிய, அதாவது போர்வெல் போடுறது, கிணறு தோன்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்களுக்கு வந்து நல்ல தன லாபங்களை அள்ளி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. தன லட்சுமி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத விட பண வரவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் குங்கும கலர். 22/2/2017 புதன் கிழமையாகிய இன்றைய நாளின் பிறப்பு எண் 4, விதி எண் 7. 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத தனலாபத்தை பொங்கும் வளங்களை அள்ளி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் தனவரமும் தாராளமாக கிடைக்கக்கூடிய அற்புத அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைய நாளின் அதாவது அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து HK. 2/11/20/29 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்தவர்கள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பெத்தவங்க மூலமாகவும் மற்றவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெயரும், அதாவது மெல்ல மெல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புக்கு இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கால நேரம் பார்க்காம நீங்கள் வந்து களத்தில் இறங்கி, அதாவது செயலில் இறங்கி செயல்படுவது உங்களுக்கு உயர்வான ஒரு முன்னேற்றங்களையும் எதிர்பாராத தன லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து SU. 3/12/21/30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 1 தேதியில் பிறந்தவர்கள் மூலமாக எண்ணி பார்க்காத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பாராட்டுகளும் பட்டங்களும் பதவிகளும் உயரிய தன லாபங்களும் வரக்கூடிய அற்புத அமைப்பு இந்த நாளில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இருக்கிற தொழிலில் வந்து வளம் காணக்கூடிய அமைப்பு, உடல் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வளம் காணக்கூடிய அமைப்பு, நலம் காணக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். உங்களுடைய மனசில் இனம் புரியாத சந்தோஷம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, நாள் முழுவதுமே உற்சாக துள்ளல் இருக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த நாளில். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து RP. 4/13/22/31 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நல்லவர்கள் மூலமாக மெல்ல மெல்ல நன்மைகள் சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடந்த நாளில் செஞ்ச முயற்சிக்கு இந்த நாளில் நல்லதொரு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இருந்துகிட்டு இருக்குது.
உங்களுடைய மனசுல இனம் புரியாத கவலைகள் அவ்வப்பொழுது வந்து போனால் கூட எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்க வந்து தடங்கள் இல்லாமல் மனச்சோர்வு இல்லாமல் உங்களுடைய வேலையில வந்து உறுதியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிச்சயமா அடையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. குடும்ப விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்படுவது இந்த நாளில் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து ஏ டி. ஐந்து பதினான்கு 23 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது. ஆடம்பர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய மனசு ஈடுபடக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. தேவையில்லாத உறவுகளை வர வச்சு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால சீரிய முயற்சி அப்படிங்கிறத விட சிக்கனமான வகையில் செயல்படுவது இந்த நாள் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த நாளில் அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து எஸ்வி. ஆறு பதினைந்து 24 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கடந்த நாளில் நீங்கள் எந்த மாற்றத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மாற்றமும் நல்ல ஒரு இட மாற்றமும் அற்புதமான வகையில் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. பழைய நண்பர்கள் மூலமாக பாராட்டுதலும் நல்லதொரு சிந்தனைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் எங்காவது ஒரு இடத்துல யாராவது ஒருவர் சொன்ன ஆலோசனை இந்த நாளில் உங்களுடைய மனசில் வந்து நினைவுக்கு வந்து அதாவது உதயமாகி அது நல்லதொரு உயரத்துக்கு உங்களை அழைச்சி செல்லக்கூடிய உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து ஆர் டி. ஏழு பதினாறு 25 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குது. இடமாற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு சிலருக்கு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. மனைவி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்து மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் தனவரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்றைய நாளுக்கு தேவையான தனவரவு தாராளமாக வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் மனம் தளர வேண்டிய அவசியம் இருந்துகிட்டு இருக்காதுங்க. இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து டி ஹச். எட்டு பதினேழு 26 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கலை மகள் மலைமகள் அவங்களுடைய கிருபையால் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்ற கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலில் வந்து விபரீதமான யோகங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரியான அற்புதமான வாய்ப்புகளும் அதன் மூலமாக சிறப்புகளும் சமுதாயத்தில் பொறுப்புகளும் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து யுஎஸ். ஒன்பது பதினெட்டு 27 தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மறைந்து உறவுகள் மூலமாக மன சந்தோஷம் நிறைந்து காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது பெற்றவங்க மத்தியில் மரியாதை கிடைக்கக்கூடிய பெற்றவர்களுடைய ஆலோசனை மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய பாக்கியமெல்லாம் இந்த நாளில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பழைய தொழில் உள்ளவங்க அதாவது கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு தொழில் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு தொழிலை ஆரம்பித்து வியாபாரம் ஆரம்பித்து செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷ்டப்பட்டதுக்கு மேலான ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த லாபங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இன்றைய நாளில் வந்து அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்து ஏ கே. சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய பேர் கேட்ட கேள்விகளை 10-30 இளைஞர்களுக்கு மேலாக மொத்தமாக சேர்ந்து கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நல்ல நேரம் பார்த்து தான் அல்லது நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுமா, நல்ல நேரமோ நல்ல காலமோ பார்க்காம செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வந்து ஒருவருக்கு
பலிதமாகாதா அல்லது வெற்றியை கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து கடந்த நிகழ்ச்சியில் இடம் பத்தாதனால, நேரம் பத்தாத காரணத்தினால அடுத்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேங்க. அதாவது சாஸ்திரம் சொன்னது உண்மைதான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல நிறைவேகணும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் தள்ளி போகக்கூடாது அப்படின்னா அதற்குண்டான நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, கரணம் பார்த்து, திதி பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து தான் அந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் என்னுடைய 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த உண்மையான தெய்வீக பிரசன்னம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொட்டது 90க்கும் நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க. அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியை அல்லது ஒரு முயற்சியை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சிகளையோ அல்லது வளர்ச்சிகளையோ காலாகாலங்களில் சந்திக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய யதார்த்தமான விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாஸ்திர ரீதியாகவே ஒரு மாதத்தில் வந்து 15 நாள் ஆகாத நாள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குதுங்க. அதாவது தேய்பிறை என்று சொல்லக்கூடிய 15 நாள் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி, நவமி, அம்மாவாசை, பிரதம திதி அப்படிங்கிற மாதிரியான இந்த நாள் ஒரு 4 நாள் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாத நாள், அதாவது ஆகாத நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 8ல சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டம தினம் வந்துடுது. அந்த சந்திராஷ்டம தினம் இருக்கக்கூடிய 2.5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடுமாற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது, அதாவது வருஷத்தில் வந்து இருக்கக்கூடிய 365 நாளில் வந்து இந்த மாதத்துக்கு 5 நாள் தேய்பிறை கழித்தாலே பாதி வருஷத்தில் அதாவது 365ல் 5 நாள் போயிடுதுங்க. மீதி இருக்கிற நாளில் அஷ்டமி, நவமி, அமாவாசை, பிரதமை கழிச்சிட்டோம்னா மீதி கொஞ்ச நாள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை, சந்திராசிரமம், இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொற்ப நாள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சொற்ப நாளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கிறது, அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது, அல்லது உங்களுடைய காலை கடன்கள், அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனித்து எடுக்கும் பொழுது மீதி மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நேரமே பத்தாமல் இருக்கும். அதனால் சாஸ்திரம் சொன்னது, அதாவது முக்கியமான சில விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து நல்ல நேரம் பார்க்கறது தவறு கிடையாதுங்க. தொட்டது 90க்கும் நீங்கள் நல்ல நேரம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த காலம் கலிகாலத்தில் வந்து யாருக்குமே நேரம் பத்தாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் வந்து தளர்ச்சி இல்லாமல் உறுதியோடு இறங்கி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும். நீங்கள் வழிபடக்கூடிய கடவுளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு அனுகிரகத்தை நாளும் பொழுதும் வழங்கக்கூடிய பாக்கியங்களோடு உங்களுக்கு அருள் பாலிப்பார் அல்லது கிருபைகள் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உறுதியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுறவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனத்தை போட்டும் பேரை மாற்றி வச்சும் நன்மை கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றி வச்சும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றி வச்சும் வளம் காணாதவங்க, யாகங்கள் செஞ்சும் ஹோமங்கள் செஞ்சும் யோகங்கள் கிடைக்காதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.